हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு chili bun recipe அதான் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன பன் கிடைக்கும், அதை இந்த மாதிரி நாலா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வந்து பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்டு வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு ஒரு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஸ்டஃபிங்காக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் பசி எடுக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போகிறோம், இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா சுருள சுருள வதங்கிடணும். அந்த மசாலா தனியாக தக்காளி தனியாக தெரியவே கூடாது, அப்போ தான் அந்த ப்ரெட்டில் நல்லா வந்து கோட் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினோன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க, அப்போ தான் அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனோன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ப்ரெட்டெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. முட்டை கொஞ்சம் வதங்கினோடனே ரொம்ப நல்லா ட்ரையாக வதக்கிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு chili bun ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் ஜனனி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன்.